Hello guys, welcome to Euro Truck Simulator 2. Okay, நிறைய விஷயம் நடந்துருச்சு இந்த கேமில். என்னன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நம்ம லேட் டெலிவரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பெட்ரோல் இல்லாமல் வர நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து டெலிவரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் அரௌண்டு பாரிஸ் பக்கத்தில் ஏதோ ரெமிஸ் சம்திங் இல்லைனா டீச்சன் கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு நம்மளுடைய டேஃப் ட்ரக்கை வந்து விற்றுட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் இருக்குது. நான் பேங்க் ஒரு வாட்டி காமிக்கிறேன். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் நமக்கு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,000 வந்து நம்ம கட்டுறோம். ஸோ நம்ம பேங்க்கில் பார்த்திங்கன்னா என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக அமௌண்ட் இருந்ததுனால பேங்க் கம்ப்ஸி ஆட போதும்னு சொல்லிட்டு என்னோடய அந்த ட்ரக்கை விற்றுட்டு சாதா ட்ரக் இப்போ வாங்கியிருக்கேன் ஸ்கேனியாவில். இது ஒரு பேசிக் ட்ரக் தான் நான் இப்போ நான் வச்சுருக்கிறது. ஸோ நான் வச்சுருக்க ட்ரக் வந்து ஸ்கேனியா ட்ரக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் ட்ரக் தான், ரொம்ப சீப்பான ஒரு ட்ரக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கேனியா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கேனியா R360 இந்த ட்ரக்கு, ஸ்கேனியா R360. ஸோ கம்மியாக தான் வந்து ஹார்ஸ் பவர் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். என்னென்னா நம்ம வந்து பிராங்கப்சி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த வண்டியை விற்றுட்டு இந்த கம்மியான ட்ரக்கை வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,672 இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஜாப் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜாப் பிக்கப் பண்ணிக்கிறேன். ரூப் டைல்ஸு 20 டன்னு ரோட்டரம் நம்ம இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லில்லியில் இருக்கோம். இங்கே தான் வந்து ஏன் நான் வந்து இந்த சிட்டிக்கு வந்தேன்னா இங்கே தான் வந்து ஸ்கேனியா ட்ரக்கோட டீலர்ஷிப் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் இந்த வண்டியை அந்த வண்டியை விற்றுட்டு டேஃபை விற்றுட்டு இங்கே இருக்கிற ஸ்கேனியாவை நான் வாங்கிட்டேன். வாங்கினதுனால தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்தது, நான் எக்ஸ்ட்ரா நமக்கு காஸ்ட் வந்தது. அதில் தான் நமக்கு வந்து 26,000 வந்து நம்ம பேங்க்கில் இப்போது பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ முதல்ல வந்து இந்த லோடை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12,000 எடுத்துப்பாங்க. ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு ட்ரைலரோட ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டிங் பண்ணி அப்படியே ட்ரெய்லரோட ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால காசு கீஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு. வர நிறைய ட்ரக் வர வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ரக் தான் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமானதுக்கப்புறம் ஓகே தப்பாக போய் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இந்த வண்டி வாங்கினதுலேருந்து எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கு. ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து ரெட் லைட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு காரை வேறு போய் நான் இடிச்சிருப்பேன். ஸோ ரொம்ப உஷாராக போனோம். ஓகே டோரை இன்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக என்னோடய கேர்லெஸ்னால வந்து என்னால் வந்து ஒழுங்காக வந்து எதுவுமே இது பண்ண முடியல. பேங்க்லேயும் அமௌண்ட் இல்லை, ரொம்ப இதுவாகிடுச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக எதுவுமே பண்ணலை. நான் ஒரு நிமிஷம் இருங்க, லைட் எல்லாம் ஒர்க் ஆகுதா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டயர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா என்னோடய கேர்லெஸ்னால் வந்து நான் ஒழுங்காக கேமை வந்து விளையாடலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சி ஆகிடுச்சு. என்னோடய நல்ல ட்ரக்கை விற்றுட்டு இப்போ இந்த ட்ரக்கை வாங்கியிருக்கோம். அதுதான் இப்போதைக்கு என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய கார்கோஸ்லாம் நம்ம ஹால் பண்ணும் போது தான் நம்ம காஸ்ட்டு நம்ம அதிகமாக வரும்.
இந்த இது பாருங்களா, எவ்வளோ சின்ன உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் எவ்வளோ சின்ன என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ யாரும் வரல. ஓகே, இந்த வண்டியில் ரிட்டார்டர் இல்லை, எதுவுமே கிடையாது காய்ஸ், ரிட்டார்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப உஷாராக போகணும் இந்த வண்டியில். ஃபுல்லி பேசிக், என்னோடய ஹார்ஸ் பவர் கூட அதை விட 100% கம்மி ஹார்ஸ் பவர் முதல் கொண்டு எல்லாமே. ஸோ இப்போ இந்த 2010 ஜாபே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த வண்டிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே கம்மிங்கிறதுனால, ஹார்ஸ் பவர் கம்மிங்கிறதுனால 20 ton ஜாபே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ரவுண்ட் அபவுட் வந்துச்சு, ஒழுங்காக எடுத்துருக்கணும். ஸோ நான் இந்த வாட்டி இதுக்கப்புறம் வந்து நான் ஒழுங்காக இந்த கேம் விளாடணும். ஏன்னா வந்து நான் தப்பு தப்பாக விளையாடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கார்காரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிட்ட வந்துட்டான். அதெல்லாம் இந்த கேம் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது லில்லிலேருந்து ராட்டர்டாம் போகிறோம். ஸோ சின்ன ஜாப் தான், ஏன்னா வந்து நான் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக வந்து இந்த ஒரு சின்ன ஜாப் எடுத்திருக்கேன். ஸ்பீட் லிமிட் 80, நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா 38 போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு என்னோட ஃபேவரட் ட்ரக்கே வந்து ஸ்கேனியா தான். பட் வந்து அந்த ட்ரக்கு வந்து பவர்ஃபுல்லான ட்ரக்கு, அதை விற்றுட்டு நம்ம இந்த ட்ரக்கு வாங்கியிருக்கோம். அதுதான் கொஞ்சம், ஏன்னா அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட $50,000 அதிகம். ஸோ அதில் பவர்ஃபுல்லாக நிறைய விஷயம் வர நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த கார்காரன் தொல்லை பண்ணுறான்னு. ஓகே, ஸ்டேபிளாக போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போயிட்டு டெலிவரி பண்ணணும், அது மட்டும்தான். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒழுங்காக இந்த ட்ரக்கை வச்சு நம்ம கொஞ்சம் ஜாப் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த இது நம்ம ட்ரக்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த அந்த ட்ரக்கை நான் விற்காமல் இருந்தேன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். எல்லா சைடுமே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், பேங்க்ரப்சியாக இருக்கும். ஸோ வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக அந்த ட்ரக்கை விற்றுட்டு இப்போதைக்கு இந்த ட்ரக்கை வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் ஜேர்னி பண்ண போகிறோம், அப்போ தான் வந்து காசு அதிகமாக கிடைக்கும். அப்போ தான் வந்து வரப்போகிற சீசனில் வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஒழுங்காக நம்ம சர்வே பண்ண முடியும். ஏன்னா நான் பாட்டுட்டு காசை பார்க்காம லோன் பாட்டு வாங்கி அள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா லோனு வந்து நமக்கு நம்ம வந்து லோனையும் ஒழுங்காக கம்மி பண்ணணும், எல்லா லோனையும் நம்ம அடைச்சிட்டே வரணும். $10,000 லோனே ஒரு 10 வாங்கி வச்சுருப்பேன் நான். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா 187 km, 2 hours போயிடுவோம், ஆல்மோஸ்ட் 3 hours போயிடுவோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:10, கேம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி. ஸோ 1 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோம்னு சொல்லுது, பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா 12 speed, இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா 12 speed, 12 gear இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் எடுத்தேன். ஓகே, ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு, கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ஓரமாக வரும். பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், பவர்ஃபுல் கிடையாது. 30 km ஸ்பீட் லிமிட்டா? வந்தாச்சு.
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துடுறேன். இந்த இடம் வந்து சீனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்து வந்துடுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரக்லேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரக்குனால அந்த ட்ரக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாட்னாவ் இல்லை. ஸோ இந்த ட்ரக்லேயும் சாட்னாவ் கிடையாது பார்த்தீங்களா, பயங்கரமாக முக்குது பார்த்தீங்களா. அது ஒரு பிரச்சனை இந்த கேமில், சாரி இந்த ட்ரக்கில். வா, இந்த ரோடு சீனிக்காக இருக்கும் போல இருக்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கரை அப்டேட் டெவலப் பண்ணிகிட்டே வரப்போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டெவலப் ஆனால் இன்னும் நிறைய ட்ரக் இருக்குது ஸ்கேனியாலேயே. கியர் சேஞ்ச் பண்ண அடிக்கடிக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது பட் வந்து ரிட்டார்டர் கிடையாது. ஸோ ரொம்ப உஷாராக போகணும், ஏன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ரிட்டார்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து வண்டி வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். பட் இதில் ரிட்டார்டர்லாம் இல்லாதனால ரொம்ப கஷ்டம். அப்பா டேர்ன் செம்மையாக இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பிரேக்கு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப உஷாராக போகணும், ஏன்னா அடிக்கடிக்கு பிரேக் அழுத்தக்கூடாது. 20-10 கார்கோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம், அடிக்கடிக்கு நம்ம பிரேக் அழுத்துனா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும், பிரேக் ஹீட் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால தான் எப்பவுமே ட்ரக் ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ரிட்டார்டர் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கம்மி பண்ணுவாங்க ஸ்பீடை. ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ட்ரக்குக்கு, யூரோவில் வர ட்ரக்குக்கெலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் இருக்கும், ஸோ இன்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரேக்கே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க எப்பயாவது வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரத்தில் ஃபுல் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற போது தான் வந்து பிரேக் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து லைஃப் வரும் பிரேக்குக்கும் சரி டயருக்கும் சரி எல்லாத்துக்குமே. ஏன்னா 20 டன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 20 டன் கார்கோக்கு மேடு பாருங்க, எப்படி எழுது பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுது பாருங்க. அடுத்த எபிசோட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம ஒரு பெரிய லாங் ஜேர்னி பண்ண போகிறோம். ஃபுல் ஃபோக்கஸிங் ஆன் வந்து எப்படி நம்ம வந்து உண்மையாக ட்ரக்கு வந்து நம் ட்ரைவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரியாலிட்டியாக வேணும். அடிக்கடிக்கு வந்து ட்ரக்கை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமில் மட்டும்தான் அமெரிக்கன் ட்ரக்ஸ் பண்ணுற விட இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4வது ட்ரக்லேயும் நம்ம இருக்கேன். இந்த சீரீஸ் ஆரம்பித்து 4வது ட்ரக்கில் இருக்கேன் நான். ஸோ அது மாதிரி ட்ரக் அடிக்கடிக்கு வாங்கிட்டே இருந்துட்டேன். ஸோ அது மாதிரி வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரக்கை பற்றியே நம்ம யோசிக்க வேண்டி வருது. ஸோ ஸ்பீட் லிமிட் 90. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரக்கு தான் நம்ம இப்போ அடுத்த வர எபிசோடில் இந்த ட்ரக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக வந்து இந்த எபிசோடே நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா வந்து இது வந்து ஷார்ட் ஜேர்னி தான். போன விஷயம் போன எபிசோடில் எல்லாமே அதுலேருந்தே ஒரு பேட் லக் தான் இந்த கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து பேங்க்ரப்சி ஆகிடுச்சு, வேறு எதுவுமே வாங்க முடியல, ஒரு ட்ரெய்லர் வாங்க முடியல, ஒரு இது வாங்க முடியல. பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 4000 தான் என்கிட்ட இருந்துச்சு பேங்க்கில். ஆனால் வந்து பேங்க்கில் வந்து டெய்லி அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 யூரோஸ் வரைக்கும் நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோனும் வாங்க முடியல. ஓகே, லோன் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டாங்க, டோட்டல் பார்த்தீங்கன்னா 11,886 எடுத்திருக்காங்க.
ஆல்மோஸ்ட் வந்து 12,000. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ட்ரக்கை விற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கிட்ட வந்திருக்கும் மணி. அதில் வந்து ரெண்டு மூணு லோனை வர நான் அடைச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10,000 லோனே வந்து கிட்டத்தட்ட ஓகே, இங்கே வந்து நம்ம டேர்ன் எடுக்கணும். 10,000 யூரோஸ் லோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ரெண்டு அடைச்சிட்டேன், ரெண்டோ மூணு அடைச்சிட்டேன். ஸோ அதை அடைச்சதுக்கப்புறம் ஒரு 24,000 நம்மகிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 14,810 யூரோஸ் இருக்குது. ஸோ இது ஒரு இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கிட்ட வரும். ஸோ அடுத்த நாளும் வந்து நம்ம பேங்க்கில் பே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் ஜேர்னி ஒன்று எடுத்துடணும். அதெல்லாம் ஒரு 20,000 18,000 அந்த மாதிரி ஒரு ஜேர்னி எடுத்துட்டா ஒன்றும் நமக்கு பிரச்சனை இருக்காது. அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இப்போ பேங்க்லேயும் லோன் வாங்க முடியாது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயும் காசு கம்மியாக இருக்குது. ஒரே வழி நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து அடுத்த எபிசோட்லேருந்து நான் லாங் ட்ரைவ் போகலான்னு இருக்கேன். அது வந்து ரெண்டு பார்ட்டாக வரும். அதான் அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று, ரிட்டார்டர் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத சில லக்ஸுரிஸ்லாம் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காஷியஸாக தான் போயிட்டுருக்கேன். 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்லேயே நான் வந்து 60 கிலோமீட்டர் தான் போயிட்டுருக்கேன். எல்லோரும் என்ன சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ 10th இருக்க கியர், 10th கியரில் இருக்கேன். இப்போ 11th கியர் வர போகிறேன். ஸோ ஃபியூல் படி பார்த்தீங்கன்னா ஃபியூல் இருக்குது நமக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் ஒரு ஃபியூல் ஸ்டாப் எதுவும் நமக்கு தேவையில்லை, ஃபியூல் இருக்குது. ஓகே, ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா 85 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கேன். ஃபியூல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ தான் வந்து ஃபுல் டேங்க்கு ஃபுல் பண்ணி வச்சனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட்டு 13 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ சொல்ல வேண்டியதுனால் சொல்லிட்டேன். வாவ், ஏர்போர்ட்டா? பெரிய ஒரு ரிவர் போல இருக்கு, மேசிவ் ரிவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிவர். முகம் போட்லாம் வந்துட்டு இருக்கு. செமையா இருக்கு இந்த ரோடு, செம பெரிய ரிவர். கிலோமீட்டர் மேலே போயிட்டு இருக்கேன். ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகே, ஸ்லோ பண்ணியாச்சு. 77 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகே, நம்ம ரோட்ரம் வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தான். ஸ்ட்ரைட்டாக போனால் ஆம்ஸ்டர்டாம் போகலாம். ஓகே, 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பிரேக் அழுத்தி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிட்டார்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான்.
என்ன ஜாபு? ஒரு $5,000 சாரி €5,000 வருமானது தெரியல, இருந்தாலும் வரலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருலாம். ஓகே பா, ட்ரெய்லர் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 20 டன்னு கல்லை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்க. ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஓகேன்றாங்க, பட் இருந்தாலும் ஒழுங்காக ஸ்டாப் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்டாப் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கல்லுனா, நம்ம ஓட்டு வீடு போனோம்ல அந்த கல் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது 20 டன்னு சூப்பர், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி விட்டாச்சு. விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டு ட்ரெய்லரை வந்து இது பண்ணிடலாம், டீகப்ளிங் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 230 கிலோமீட்டர் ஜாப் தான். ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பிலாம் கிடைக்கல, ஜஸ்ட் 270 XP தான். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 13 இருக்கும். ஆக்சுவலாக லெவல் 13 வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ரக்காக வச்சுருப்பாங்க எல்லாருமே, ரெண்டு ட்ரக் வச்சு 2 டிரைவர் வச்சுருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ பாருங்க, 400 யூரோஸ் அதுவும் இருக்குது, அதுவும் ரீபே பண்ணும், 100 அதுவும் இருக்குது, 50 அதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 10,000 யூரோஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரீபே பண்ணணும் அடுத்த எபிசோடில். ஸோ நான் இந்த ட்ரக்கை வச்சு அப்படியே கொஞ்சமாக இந்த ட்ரக்கை அப்படியே அப்டேட் பண்ணுற போகிறேன். ஏன்னா இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா எதுவும் ட்ரக்கை பற்றி போடலையா? ஓகே, ட்ரக்கை பற்றி எதுவும் போடல, ஜஸ்ட் ஒரு 400 horsepowerக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்படியே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு, நிறைய லோடு இருக்குது, இந்த லோடெலாம் நம்ம ட்ரக் இழுக்காது. ஆனால் 20 டன் 24 டன் வரைக்கும் நம்ம ட்ரக் இழுக்கும், ஒரு 25 டன் வரைக்கும் நம்ம ட்ரக் இழுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸ்பீட் இது போட்டாச்சு, பார்க்கிங் பிரேக் போட்டாச்சு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், ஸோ நம்மளோட பிளான் வந்து அடுத்து இந்த ட்ரக்கை வச்சே நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு ட்ரக்கோ இல்லை ட்ரெய்லர் அது மாதிரி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரக் வாங்கி நம்ம கராஜில் வந்து ஃபில்லப் பண்ணோம். ஸோ அந்த வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எதனால் சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களாலே நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் காய்ஸ். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், டேக் கேர், பை காய்ஸ்.